வணக்கம் அண்ட் வெல்கம் டு காதலே காதலே வித் கார்த்திக் நேதா. டைட்டில் இருந்தே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்குமே வந்து இந்த இனிய நாளை வந்து விஷ் பண்ணிடுறேன். உங்க எல்லாருக்குமே புதியோகம் சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ பொங்கல் நாளே வந்து நிறைய பொங்கல் சாப்பிடுவோம், நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம், கரும்பெல்லாம் இனிப்பு இனிப்பா சாப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி இனிப்பா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கார்த்திக் நேதா சார் கிட்ட பேச போறோம். கார்த்திக் நேதா அவர்கள் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு லிரிசிஸ்ட். இன்ஃபேக்ட் காதலே காதலே அப்படிங்கிற பியூட்டிஃபுல் சாங் 96 மூவில எழுதினவரே அவர் தான். அவரை நாங்க அப்படியே கப்புன்னு பிடிச்சி தூக்கி இங்க கொண்டு வந்திருக்கோம். சோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த ஹாஃப் அன் ஹவர் பேச போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார், ஹாப்பி பொங்கல் சார். பொங்கல் வாழ்த்து. கார்த்திக் நேதா சார் அப்படின்னாலே வந்து காதலே காதலே பாட்டு தான் எங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். என்ன பாட்டு சார், என்ன லிரிக்ஸ், நீங்க எப்படி எழுதுனீங்க, அதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நீங்க 2008ல இருந்து சாங்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த காதலே காதலே பாடலோட ரிசப்ஷனே வேற லெவல்ல இருந்தது, வேற மாதிரி இருந்தது. சோ இந்த சாங்கினுடைய மேஜிக் பத்தி சொல்லுங்க சார், என்ன மேஜிக் அந்த சாங்ல நடந்தது? முதல்ல உங்களுக்கு வணக்கம். வணக்கம் சார, பொங்கல் வாழ்த்து. பிரேம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட 96 இயக்குனர் சி பிரேம்குமார், அவர் தான் இந்த சாங்க்காக வெயிட் பண்ணி நானே எழுதணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்தவர். இந்த பாடல் நானே எழுதணும்னு சொல்லிட்டு. இந்த காதலை காதலை மட்டும் இல்லை, லைஃப் ஆஃப் ராம இந்த படத்தில் வர இன்னொரு சாங்கு, அந்தாதி சாங்கு, இப்போ ஏன் இந்த பிக் சாங் வந்துடும். ஏன்னா நான் ஒரு லவ்வபிள் பாயின்னு அவருக்கு தெரியும். பிரேமுக்கு ஒரு 10 வருஷமாக என்னை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் சினிமா நாங்கள் ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி நல்லாவோ கொடுத்து நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். காதல்னா இன்றைக்கி எப்படி இருக்குது, பியூரான காதல்னா என்னன்னு பற்றி நாங்கள் நிறையா அனலைஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ஒரு பிரதிபலிப்பு வெளிப்பாடு தான் இந்த சாங் கொடுக்குறதுக்கான காரணம். மனசில் இருந்தால் எழுதுனேன், அது கிளிக் ஆயிடுச்சு. சூப்பர் சார், உங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த செஞ்சா அது பயங்கரமா ஹிட் ஆகும். அந்த மாதிரிதான் இந்த சாங்கும் அவ்வளவு ஸ்பெஷலா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்க ஒரு லவ்வர் பாய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ உங்களோட வாழ்க்கையில வந்து எத்தனை ஜானகி இருந்தாங்க சார்? நிறைய இருக்காங்க. நிறைய இருக்காங்களா? இப்ப கரண்டா யாராவது இருக்காங்களா? கரண்டா ஒரு பொண்ணு இருக்கா. ஓஹோ, சூப்பர் சார். இதை வந்து நீங்க வந்து மீடியாலே சொல்லியிருக்கீங்க. சோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா நீங்க அந்த பாடல வந்து தனி பெரும் துணையே அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்க. அந்த வார்த்தையை நீங்க எங்க இருந்து சார் பிடிச்சீங்க? ஆனா அடிப்படையில தமிழ் மாணவன், தமிழ் நிறைய வாசிக்கக்கூடியவன், முக்கியமாக தமிழ் இலக்கியங்கள் நிறைய படிப்பேன், பக்தி இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். அது வந்து ராமலிங்க அடிகளார், நம்ம வள்ளலார்னு இப்போ சொல்ற அவருடைய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, என்னன்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அவர் சொன்னது காதல்ங்கிறது ஒரு வகையில் ஒரு கருணை தான். அது இன்னொரு சோலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இன்னொரு சோலோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, இன்னொரு சோலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லவ். சூப்பர் சார். அது ஜாதி மதம் தோல் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் ஆண் பெண்ணு கூட அது பார்க்காது. இன்றைக்கி அது நம்ம அங்கீகரிக்கிறோம் சொசைட்டியில். ஸோ அந்த தனிப்பெரும் கருணைங்கிறது நம்ம கருணைன்னு சொல்ல வேணாம், அது ஒரு மாதிரி போயிருன்னு சொல்லிட்டு தான் தனிப்பெரும் துணையன் போட்டு. சூப்பர் சார், உங்களுடைய காதல் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுடைய கரண்ட் லவ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். கரண்ட் லவ் நாங்க என்ன நேர்ல பாத்துக்கல. ஓ மை காட், நேர்ல பார்க்காம காதல். அதுக்கு பிரேம நகர ஒரு நன்றி சொல்லு. 96 பாட்ட கேட்டுட்டு. ஓகே. அந்த பொண்ணு என்ன பேசினாங்க த்ரூ Facebook. ஓகே. ரொம்ப நல்ல பொண்ணு தோணுது எனக்கு. நான் என்னோட எல்லா விஷயங்களும் அந்த பொண்ணுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். த்ரூ மீடியா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கெட்ட பையன் எப்படி நல்ல பையன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாத்தையும் தாண்டி அவங்க என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆல் தி பெஸ்ட் சார். கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளவு தூய்மையான காதல் பத்தி பாடலே எழுதும் பொழுது நீங்க எவ்வளவு தூய்மையா லவ் பண்ணுவீங்க அப்படிங்கறது எங்களுக்கு அதுல இருந்தே தெரியுது. அண்ட் அவங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லதான் நீங்க சொல்லிடுங்க எங்க சார்பாவும். அண்ட் நீங்க வந்து நான் முத்துக்குமார் சார் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. தமிழ் சினிமாவே அவரை வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட பாடல்களை நிறையவே நாங்க மிஸ் பண்றோம். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட எப்படி இருந்தது சார்? முத்துக்குமார் அண்ணாவோட இருந்த எல்லா நாளுமே, ஒவ்வொரு நாளுமே ஒரு குருகுலத்தில் இருக்கிற மாதிரி தான். எனக்கு ஒரு சீடப்புள்ள தான் அவருக்கு. ஆனால் அவர் ஒரு குருவாக இருந்து ட்ரீட் பண்ணதான் கிடையாது. டவுன் டு த எர்த் ஒரு நல்ல நேச்சர் அவர். இந்த இறைவன் வந்து ஒரு மனுஷனை எப்படி படைக்கணும், எவ்வளோ முழுமையாக ஒருத்தனை படைச்சு அனுப்பிச்சானோ அந்த முழுமையோடு தான் அவர் போய் சேர்ந்தார். முழுமையாக ஒரு மனுஷன் பிறந்து முழுமையாக இங்கே வாழ்ந்து முழுமையாக போய் சேரதுங்கிறது ஒரு ஒரு சமாதி நிலை நம்ம ஆன்மீகப்படி சொல்லணும். அதை வாழ்ந்தவர் தான் நாமத்துக்குமார். அதுக்கு தடையாக இருந்தது நிறைய விஷயம்.
மனிதம் இல்லாத ஒரு ஊர்ல மாந்தனையத பத்தி பேசுறது பெருசு. அவரோட ஒவ்வொரு பாடலையுமே ஒரு பேசி சொல்லி போனார். அதுக்கு பிறகுதான் அவரோட பாடலை கேட்டு கேட்டுதான் இந்த ஆள் பார்க்க முடியுமான்லாம் ஒரு ஒரு டைம்லாம் இருந்தது. என்னோட வெண்ணிலா கபடி குழு அந்த பாட்டு கேட்டுட்டு அவராக என்னோட நம்பர்லாம் வாங்கி பேசினார். கடவுளுக்கு ஒரு சல்யூட்டை போட்டு நான் தும்புத்துமா போய் பார்த்தேன். அவர் தான் அப்புறம் அந்த அலையில நான் அப்படியே கரைஞ்சிட்டேன். அந்த அலையோட ஒரு பிரதிபலிப்பா நான் இருக்கேன். அந்த அலை கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சார்? நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்பெஷலா இது நான் நாமுத்துக்குமார் கிட்ட சார் கிட்ட பார்த்து நான் இந்த விஷயத்த அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்வீங்க? எளிமையா இருக்கிறது. கரெக்ட். எழுத்துலயும் சரி வாழ்க்கையிலும் சரி, நம்ம இறஞ்சி பேசினா அடுத்தவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற அந்த கான்சியஸோட அவர் இருப்பாரு. அவர் எல்லாத்துக்கும் தெரியும் நாமுத்துக்குமார்னாவே இறஞ்சே பேச மாட்டாரு. வடநாட்டு அந்த டைம்ல அவள் நினைச்சு தான் அதை எழுதினேன். அவங்களுடைய எக்ஸ் லவ்வரா? லவ்வர் இல்ல, அவர் ஃப்ரெண்ட். ஸ்கூல் ஏஜ்ல ஒரு பெண் மேல ஒரு க்ரஷ் இருக்கும், அந்த மாதிரி க்ரஷ் தான். ஓகே. ரொம்ப அழகா இருப்பா. ஓ, அது என்னோட பார்வைக்கு. மத்தவங்களுக்கு எப்படி தெரியல. அவள் நினைச்சு அந்த பாடல இருந்து அதுக்கேத்த மாதிரி டியூன் அமைஞ்சது. தாரா தாரானே, தாரா இங்க பாடலா உதிக்கும் போது அவன் மனசுக்குள்ள நான் உதிச்சிருப்பேன். சோ ஐ அம் ஹாப்பி அந்த டைம்ல. அதன் பிறகு தாமிரபரணியில் நீந்தி வந்தேன்னு நெடுஞ்சாலை பாட்டு, அது முழுக்க முழுக்க நடிகை சோபா நினைச்சு எழுதுனது. நான் நிறைய முத முதல்ல நேரில் பார்க்குற மக்களை விட சினிமா நடிகைகளை தான் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சது. அதில் முதல் பெண் ஷோபா. நீங்கள் தயவுசெய்து இந்த சேனலில் ஷோபாவோட ஃபோட்டோவாக போட்டுக்காமீங்க. நிறைய பேருக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இன்னைக்கு யாருமே அழகு இல்லை ஷோபாக்கு முன்னாடி. என் அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது. அந்த பாட்டு முழுக்க முழுக்க அவங்க நினைச்சு தான் எழுதும். ஓகே சார். சார், நீங்கள் நிறைய விஷயம் காதல் பற்றியே சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் எத்தனை பேருக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா? என்னோட பலம் பலவீனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உனக்கு லவ் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புகழ் ஒரு நாள் தேஞ்சு போயிடும். அந்த புகழ் இந்த கன்றாவி கருமையெல்லாம் கொஞ்சம் ஒடுங்கி அடங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கார்த்திக் இருப்பான்ல, அந்த கார்த்திக் உனக்கு ஓகே சரிபட்டு வருவான், சோறாக்கிற நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவான், 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களோட ரியல் லைஃப் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசினோம். பட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி. அவருக்கு நிறைய பாடல்கள் நீங்கள் எழுதுறீங்க, அதெல்லாம் ஹிட்டாகவும் ஆயிடுது. அது எப்படி, அந்த கெமிஸ்ட்ரி எப்படி உருவாச்சு? நீங்க நேரடியா மீட் பண்ணிருக்கீங்களா? மீட் பண்ணி பேசலாம். எனக்கு ஒரு 15 வருஷமா தெரியும். ஓ, அந்த கெமிஸ்ட்ரி தான் வர்க் அவுட் ஆகுது. ஆமா, ஒரு சின்ன சின்ன ரோல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். வெண்ணிலா கபடி குழு படத்துல தான் முதல்ல அவருக்கு எனக்கு தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஆனது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். முதல்ல எல்லா பாட்டு நான் எழுதியிருந்தேன். அப்போ வந்து ஆஃபீஸ்லேயே காலையில் ஒரு மற்றவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி காலையில் 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வந்து நைட் தான் போவார். அங்கே தான் ரிஹர்சல்லாம் நடக்கும், ஆடிஷன் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஆனால் அங்கே தான் கிடப்பேன். பாலாஜனோட ரூம் அங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகி பழக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு பாதை, நான் ஒரு பாதை. அப்புறம் அந்த பாலாஜி அண்ணோட டீமில் இருக்க எல்லாருமே தான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் சேது ஒன்றா அதனோட டேட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அஃப்கோர்ஸ் நான் அவங்களோட செல்லப்புள்ள, நான் தான் சாங்கிறது வேண்டிய கட்டாயம். நான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருக்கேன். அப்படி ஒர்க் அவுட் ஆனது தான் அந்த கெமிஸ்ட்ரி. சேதுனாக்கே எங்களை ரொம்ப அன்பு, நல்லா வரணும்னு. இன்னும் ரெண்டு பேர் கூட உங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது சார். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார் அண்ட் கோவிந்த் வசந்த் அவர்களோடையும் உங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? கடவுளுக்கு தான் சொல்லணும், அது அது கடவுள் போற கணக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஜிப்ரான் ரொம்ப ஜீனியஸ் அவர். அவருக்கான இடம் எல்லாம் என்ன இருக்கு, அவருக்கு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்தாங்கன்னா விளாண்டுருவாரு. சமீபமா ராட்சசன்லாம் ஆர்ஆர்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயாச்சு. கோவிந்தா அப்படிதான். கோவிந்தா என்னோட லவ்வர் மாதிரி சொல்லலாம். ஆமாம், நான் கோவிந்துக்கு வந்து தமிழ் அவ்வளோவா தெரியாது, கேரளா பையன். அவனுக்கு அந்த சவுண்டிங் மட்டும்தான் பார்ப்பான், இந்த மெட்டுக்குள்ளே அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பான். அது ஒரு முறை அதான் சொல்லுவான் அவன், அண்ணங்கிட்ட கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம் டியூனை, டியூனை சிதைக்க மாட்டேன். ஜிப்ரான் வந்து எனக்கு நிறைய இன்புட்லாம் கொடுப்பார், ஐடியாஸ் கொடுப்பார்.
இந்த சாங் இப்படி போகலாம், இந்த மாதிரி ஜோனரில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்தாராலாம் அப்படி தான் அதில் சூஃபிலாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் நான் கேட்டேன், நம்ம சூஃபி ட்ரை பண்ணலாமான்னு. அந்த கதவை திறந்து விடுறது இருக்குல்ல, அது ஜிப்ரான் ரொம்ப அதிகம். புது ஐடியாஸ், கம்ஃபர்டபுள் ஜோன் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். முத்துக்குமார் அண்ணாக்கு வந்து ஜென் எழுதுறேன், ஜென் ட்ரை பண்ணலான்னு சொன்னபோது யுவன் சங்கர் ராஜா கதவை திறந்தார். நமக்கு நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கிடச்சிச்சு. மின்சார கம்பி மேலே மைனா வீடு கட்டுறதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி வரிகள். அந்த மாதிரி கதவை திறந்து வச்சு ஒரு இசையமைப்பாளர்னா ஜிப்ரான். இது ஒரு குழந்தை, கோவிந்த் வசந்தா வந்து ஒரு மனிதனாக இன்னும் குழந்தையாகவே இருக்காரு, ஆனால் இசையில் அது ஒரு ராட்சசன் தான், பெரிய ராட்சசன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பாடல்கள் எல்லாம் மோஸ்டாக மெலடியாக இருக்குது. மெலடிலாம் இன்கிரப் பியூட்டிஃபுல் மெலடிஸ், சாதாரண மெலடி சொல்ல முடியாது, எல்லாமே ரசிக்க வைக்கும் மெலடிஸாக இருக்குது. நீங்கள் ஏன் ஃபோக் நம்பர் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையா, இல்லை உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்கள் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நான் ஃபோக் தான் முதல்ல, நான் ஃபேமஸ் ஆனதே ஃபோக்கில் தான். வாகேசோட போராணி போராணி தான் எனக்கு முதல்ல பெரியது. அதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழு படபட, அது ஃபோக் சாங் தான். என்னமோ தெரியல, உங்க காதல் பாட்டு உங்க காதலிக்கிற பையன் போட்டு நினைச்சிருக்காங்க. என்னமோ தெரியல, எனக்கு பேசும்பொழுது கூட அப்படிதான் சார் தோணுச்சு, காதல் பத்தி இன்னும் நிறைய கேள்வி கேட்கலாமா அப்படிதான் தோணுச்சு. ஆனால் எனக்கு ஆசை, ரொம்ப ஆசைன்னா தத்துவார்த்தமா பாடல்கள் எழுதணும். அதுக்கு முதல்ல எனக்கு படத்தில் இது பண்ணவர் வந்து பாலாஜி தனந்தரன் தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணத்துக்கு பிறகு ஒரு பக்க கதையும் ஒரு பாட ஆரம்பிச்சார் அவர். அதில் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அப்பா அம்மா பாடுற மாதிரி ஒரு பாடல், அதில் தான் எனக்கு என்னோட அந்த லவ்ங்கிற அந்த இதெல்லாம் மாறுச்சு. மீண்டும் கொண்டு வந்து பிரேம் பிடிச்சி போட்டார் லவ்குள்ளேயே. அதுக்கப்புறம் அசுரவதம் படம் நான் ரொம்ப இன்னும் கூட நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அதில் இருக்குது. நாலு பாட்டு எழுதினேன், அது வாழ்க்கையை பற்றி ரொம்ப காத்திரமாக சொல்கிற பாடல் எல்லாமே. அந்த மாதிரி தான் எழுதணும்னு எனக்கு ஆசை. சரி, காதல் நமக்கு பிரச்சனை இல்லை, நினைக்கிறேன் வாழ்க்கையில் வருது இல்லையா, வார்த்தையில் வருது காதல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்டருக்கு என்ன மாதிரியான அடிக்ஷன் இருக்கணும், என்ன மாதிரியான அடிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. அடிக்ஷன் நான் எடுத்துக்கல, அது முதல்ல நான் ஒரு எழுத்தாளனா இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாயை, ஒரு மித்து ஒன்று இருக்குல்ல ஊருக்குள்ளே, அதெல்லாம் என்னென்ன நான் சொல்லிடுறேன். அந்த மித்துக்குள்ளே போய் மாற்ற நானும் வரேன். அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் நாச்சமும் கிடையாது. அது ஒரு மித்து தான். ஒரு கவிதை எழுதணும் இல்லை ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னா நல்லா கஞ்சா வலிச்சிடணும், ரெண்டு மூணு ஃபுல் பாட்டில் அடிச்சிடணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க சொன்னதெல்லாம் நான் வந்து 18 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கவிதை கூட வந்தது கிடையாது, ஒரு பாட்டு வந்தது கிடையாது. அதெல்லாம் ஒரு மித்து. கண்ணதாசன் குடிச்சு தானே பாட்டு எழுதினாரு, எவன் சொன்னான் நீ பார்த்தியா? இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் குடிக்க அடிமையாகிட்டேன் அப்படின்னு அவரே சொல்லி ஃபீல் பண்ணி சேர்த்துருக்காரு கண்ணதாசன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அடிக்ஷன் எதுவுமே இல்லை. மாந்த நேயத்துக்கு உயிர் இறக்கம், அதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கலாம். எந்த ஒரு நாய் இல்லை எந்த ஒரு மனுஷன் சக மனுஷ மேலேயும் சக உயிர் மேலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மண் மேலேயும் அன்பாவும் பாசமாகவும் இருக்கானோ அவனுக்கு கொஞ்சோண்டு மொழி தெரிஞ்சால் போதும், ஆகச் சிறந்த கவிதை வரும், ஆகச் சிறந்த பாடல் வரும், ஆகச் சிறந்த படைப்பும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்படி ஒரு பாதை இவனுங்க வகுத்து விட்டானுங்க, அதுக்குள்ளேயே பிளைண்டாக போய் போய் விழுந்து விழுந்து நிறைய ஈசல் விழுந்துருக்கு. அதில் இந்த ஈசல் ஒன்று இப்போ கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. படைப்புக்கு ஆகச் சிறந்த ஒரே ஒரு இது என்னன்னா தெளிவு நிலைதான். ரொம்ப ஒரு தெளிவான விஷயத்தை இன்னைக்கு நீங்க தெளிவு படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாயையில தான் மூழ்கி இருக்காங்க. நமக்கு ஒரு அடிக்ஷன் இருந்தாதான் அதனால எழுத முடியும், அப்போதான் எனக்கு அந்த மைண்டே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அனுபவபூர்வமா தான் சொல்றேன், இது புத்தகத்தை படிச்சிட்டு இல்ல. புக் படிச்சா மட்டும்தான் வந்து நமக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியும்ன்றது கிடையாது சார். இந்த மாதிரி ஒரு கவிஞர் கிட்ட பேசினா கூட நம்மளால நாலேஜ் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, ஒத்துக்காம எப்படி என்ன மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதே முழுக்க முழுக்க கவிதை மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது ஏதோ குண்டு வைக்கிற மாதிரி. உண்மையதான் சார் சொன்னேன், எப்பவுமே கனிமொழி உண்மையை மட்டும் தான் பேசுவா. உங்களுடைய செல்ல தம்பி வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, விவேக் பிரசன்னா இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டாரு இல்லையா. சோ அவருடைய வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஹெல்ப் ஏதாவது இருக்கா அவருடைய வளர்ச்சியில, இல்ல தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியா? ஓகே, அவன் நான் எப்பயுமே அவன் என்ன சொல்றதுன்னா அவன்கிட்ட சொன்னதில்ல, தம்பியா எனக்கு கிடைத்த ஒரு தாய் அப்படிதான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து நான் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பேன். எங்க அண்ணன் கூட கொஞ்சம் தனிமையில தான் இருப்பாரு, தம்பி நானும் தான் ஒன்றா இருப்பேன். ஒரு கட்டத்தில் அவன் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டான் இங்கே மட்ராஸ்க்கு, சென்ட் பீட்டர்ஸ்ன்ற காலேஜில். அவனுக்குள்ள சினிமா இருக்கிறது எனக்கு தெரியல. அப்போலாம் நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் காலேஜுக்கு போக மாட்டான், வரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஏன்னா வீட்டோட அவ்வளோ ஒட்ட மாட்டேன், மாதிரி ஒரு வேகா பாண்டு தான் நான், ஊதாரி சுத்திட்டே தெரியவேன். மாதிரி மட்ராஸ்லாம் இருக்காமன் அவனை போய் பார்க்கவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன் போய் பாருன்னு சொல்லும்போது அவனுக்கு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறான்.
காலேஜ் போகிறதில்ல, அட்டனன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கான், ஆனால் உனக்கு சத்தியம் தேட்டர் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பசங்களாம் சொன்னாங்க. நானும் என் தம்பி ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால அவன் கேட்ட என்னடா பிரச்சனை, நானும் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்டா. அவன் ஏதோ ஒரு வகையில் அவனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. சரி ஓகேடா, வீட்டில் நீ பி முடி, வீட்டில் பேசிடலான்னு சொன்னப்போ அவனால் முடியல. இப்போ கூற அவனுக்குள்ளே ஏறிச்சது சினிமாவுக்குள்ளே வரணும், ஆனால் என்னவோ வரணும்னு அவனுக்கு தெரில, சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயமா நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த டைமில் கேமரா கேமரா அவனுக்கு பிடிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது நான் டெய்லி ஒரு புத்தகம் படிச்சிருந்தோம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் வச்சுக்கிட்ட ஒரு இது, டெய்லி ஒரு புத்தகம் நான் படிச்சிருவேன். மதியமான ஏதாவது ஒரு உலக படங்கள் பார்த்துருவேன், ஏதாவது ஒரு படம் நைட்டானால் முடிஞ்சதை எழுதுவேன், எல்லாம் மீண்டும் வேணும் புக்ஸ் படிப்பேன், இதாக ரொட்டீனாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் போதக இதெல்லாம் போவேன். இப்போ அது இல்லாதனால கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குது. என் தம்பி அந்த மதியம் படம் பார்க்கும்போது அவன் என்ன ஒன்றால் படம் உலக படங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சுத்தமாக இருக்காது. இந்த ஈரானிய படங்கள், துருக்கி படங்கள், ஆப்கானிஸ்தான் படங்கள், இந்த மாதிரி வளரும் நாடுகளோட படங்கள் நிறையா நாங்கள் எடுத்து வச்சு பார்ப்போம். வளரும் நாடுகளில் தான் நம்மளுடைய நாடோடைய இதெல்லாம் அங்கே இருக்குங்கிறதுக்காக. அப்படி சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி அவன் சினிமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த டைமில் கேமராமேன் ஆகணும்னு சொன்னான். கொண்டு போய் ராஜீவ் மேன் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, கேமராமேன் ராஜீவ் மேனோடது. அங்கே கொண்டு போய் ஒரு 3 மாதம் அங்கே படித்தான். பிஏ டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், சித்தார்த்துங்கிற ஒரு கேமராமேன். அவன் படித்து முடிச்சுட்டான், அவன் சினிமாக்குள்ளே வந்துட்டான். அவன் வீட்டில் பேசி கேசி அது ஓகே, வீட்லேயும் அந்த இது இல்லை, அவனுக்கு என்ன வேணுமோ அதுதான் சொல்லிட்டு விட்டாச்சு. கேமராமேன் அஸ்டண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ண போய், அந்த ஷார்ட் ஃபிலிம் மதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், என் தம்பி கொஞ்சம் பப்புலாக இருப்பான், இப்போ கொஞ்சம் படத்துக்காக குறைஞ்சிருக்கான். அந்த கேரக்டர் அவன் தேவைப்பட்டிருக்கான் டேரக்டருக்கு, ரத்னகுமாருக்கு. சரி, எதேச்சும் நடிக்க போனது. இன்னைக்கு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கேன். சுத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்துட்டாரு. என்னன்னா ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவான், ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான், டக்குன்னு பிடிச்சிருவாங்க, என்ன சொல்ல வரீங்களோ அதோட அந்த சோலை பிடிச்சிட்டு நான் ரியாக்ட் பண்ணிடுவான். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். இருக்கு மான்ஸ்டர்னு ஒரு படம், ஜஸ்டின் பிரபாகரன் இசை, நெல்சன் ஒரு நாள் கூத்து இயக்குனரோட அடுத்த படம், அதில் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக ஒரு படம் எதிர்பார்க்குறேன், அது இந்த 2019 முதல் நான் கமிட் ஆன படம், அதுதான் குழலின்னு ஒரு படம். இயக்குனர் வந்து சமுத்திரகணி சார்கிட்ட, அப்புறம் ஆர் சுந்தரராஜன் இருந்தவர். ஒரு 18 வருஷம் போராட்டத்தை பிறகு தன்னுடைய முதல் படத்தை இப்போ தான் பண்ணுறார். அந்த 96 சீத கதையெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் அதே மாதிரி அந்த ஆனந்த விகடன்லாம் பார்த்துட்டு, அந்த விகடன் அவார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டார். போய் பேசினேன், இந்த சமூகத்துக்கு இப்போதைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பிரச்சனை தான் அந்த படம். ரொம்ப அருமையான ஒரு கதை, திரைக்கதையும் சூப்பராக இருக்குது, பாடலுக்கான சூழலும் அப்படிதான் இருக்கு. ஓகே சார், இப்போ உங்களுடைய ஃபேன்ஸுக்கு நீங்க பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பொங்கலுக்கு வந்து நீங்க உங்களுடைய வாழ்த்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஃபேன்ஸுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும், ஏன்னா பொங்கல் பண்டிகை ஒண்ணு மட்டும்தான் உயிரினத்துக்கான பண்டிகையா இருக்கு, மற்ற பண்டிகை எனக்கு தெரிஞ்சு மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உயிர் இறக்கம் கொண்ட தமிழர்கள், தமிழ் பேசுறவங்க மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் சோறு திம்பிங்களோ அத்தனை பேருக்குமான பண்டிகை இது. நான் உழவனுக்கான பண்டிகை, நாய் நிறைய லொட்டு லொசுக்கு, ஆஃப்டர் ஆல் மனுஷங்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அப்படிங்கிற ஒரு பெருமையோட கார்த்திக் மேத்தாவோட பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த ஹாஃப் அன் அவர் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி புத்தகம் படித்தா மட்டும்தான் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கவிஞர்கிட்ட பேசினாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நானே அதை உணர்ந்த பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னைக்கு உணர்ந்ததை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் புதியோகம் சார்பாக இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.